ஜம்மு காஷ்மீர் குறித்து துருக்கி பாகிஸ்தான் கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்றும் பாகிஸ்தானிலிருந்து வரும் பயங்கரவாதத்தினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்த உண்மைகளை சரியாக புரிந்து கொள்ளுமாறு துருக்கியை கேட்டுக் கொள்வதாகவும் இந்தியா கூறியுள்ளது. வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் புதுதில்லியில் இன்று இதனை தெரிவித்தார். அண்மையில் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்ட துருக்கி அதிபர் ரெசப் எர்டோகன் ஜம்மு காஷ்மீர் குறித்து கருத்துக்கள் சிலவற்றை தெரிவித்திருந்தார். இதேபோல் துருக்கி பாகிஸ்தான் இடையே அவரது பயணத்தையொட்டி வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது.